அடுப்பை ஆன் பண்ணி கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், கட் பண்ணிய 1 பெரிய வெங்காயம் சேர்த்து, வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரையும் வதக்கி, கட் பண்ணிய 1 தக்காளி சேர்த்து 3 நிமிஷம் வதக்கி, 1/2 டீஸ்பூன் கசகசா, கட் பண்ணிய 5 முந்திரி பருப்பை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி, ஆறுனதும் மிக்சி ஜாரில் சிறிதளவு தண்ணி சேர்த்து விழுதா அரைச்சி எடுத்துக்கலாம். 5 பரோட்டாவை கட் பண்ணி அடுப்பை ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் கட் பண்ணிய பரோட்டாவை சேர்த்து மிதமான தீயில் 2 பக்கமும் திருப்பி வேக வைத்து பொன்னிறமானதும் எடுத்துடலாம். அடுப்பை ஆன் பண்ணி கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய், 2 கிராம்பு ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் கல்பாசி, சிறிதளவு பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, பொடியாக கட் பண்ணிய 1 பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரையும் வதக்கி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வெங்காயம் கலர் மாறுற வரையும் வதக்கி, கட் பண்ணிய 1 பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ணிய 2 தக்காளி சேர்த்து 3 நிமிஷம் வதக்கி, கழுவி கட் பண்ணிய 150 கிராம் முட்டைக்கோஸ், பொடியாக கட் பண்ணிய 1 கேரட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து 5 நிமிஷம் வதக்கி, 1 குழிக்கரண்டி அளவு கட் பண்ணிய குடை மிளகாயை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி, அரைத்த விழுது சேர்த்து மிக்ஸ் பண்ணி உப்பு சேர்த்து வேக வைத்த 50 கிராம் பச்சை பட்டாணி சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி, பொரித்த பரோட்டா துண்டுகளை சேர்த்து 1 சேர கிளறி, கழுவி கட் பண்ணிய சிறிதளவு கொத்தமல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கைமா பரோட்டா ரெடி.